செங்களுக்கும் பல பல வேலை இருக்கா இல்லையா? பாம்புடா பொம்பளை பிள்ளைய புள்ள ஊட்டிய வீட்டுல விட்டு வந்திருக்க, சீக்கிரம் போவேணாமா? கடைய போட்டுறாமா பய உள்ள. இங்க வாங்கி அங்க குடுக்கறதுக்கு எவ்வளவு அலையுது பாரு. இந்தா புடி 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 போ 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 போ. தீபாவளிக்கு போனஸ் தரேன். தீபாவளி போனஸ் பெரிய தாஜ்மஹாலை கட்டிட்டாங்க. தீபாவளி போனஸ் அதுல 50 ரூபா கமிஷன் எனக்கு கொடுக்கற ஞாபகம் வச்சுக்க. வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்து விடுறேன். வச்சுக்க வச்சுக்க பத்திரமா வச்சுக்க. சை இலைய மூட்டு சீக்கிரம் முடியாடா. வாழை எத்தனை பேரு? இந்த வாரம் எல்லாருக்கும் ரெட்ட சம்பளம். ஒரு சம்பளம் குவாட்டருக்கு ஒரு சம்பளம் மேட்ருக்குடா. என் சாய் ஒரு சம்பளம் வாங்கையிலே நம்மளை ஓட்டுவாங்க. இதுல ரெட்ட சம்பளம் ரெக்க கட்டியில பரப்பாங்க. கஷ்டப்பட்டு குடிக்கிறோம், உலகமே நம்மளை ஜாலியா குடிக்கிறான்னு கிண்டல் பண்றாங்க. என்னடா அது முட்டையில இருந்து மரம் முளைச்சிருக்கு. ஏற்கனவே முட்டையில இருந்து குஞ்சு வந்துச்சா, குஞ்சில இருந்து முட்டை வந்துச்சான்னு பட்டிமன்றம் நடத்துறாங்க ஊருக்கு ஊரு. இப்ப என்னன்னா முட்டையில இருந்து மரம் வளருது. என் மண்டையில இருந்து தான் முட்டியே வளர மாட்டேது. எப்படி மரம் வளருது கேளு. இதுக்கு ஒரு பட்டிமன்றம் வச்சுப்பாங்கல்ல, அப்ப கேட்டுக்கிறோம். மரத்துக்கு தண்ணி ஊத்துவோம். இது அச்சு. யாரா கதவை தட்டுறது? இது இந்த பக்கம் யாரா தட்டுறது? இது தொப்பளா. யாரா இருந்தா நேருக்கு நேரா நேருக்கு நேரா வாங்கடா. இது மோடு முட்டி. இது வெட்டியா? ஐயோ அட பாதியலா. ஏன்டா இப்படி கதவை தட்டுறீங்க? டேய் சரியான ஆளா இருந்தா நீ சீட்டை தூக்கிட்டு வரமா தூக்கிட்டு வரா. நாங்க தான் எல்லாருக்கும் பச்சை குத்தி பேர் வைப்போம், இவர் எங்களுக்கே வைக்கிறாராம். தொப்பளா போறா போடு முட்டி வாயில குத்துறா வெட்டியா குட்ட போறா மண்டையில. என்னடா கை தட்டி உள்ளாடுறீங்க என் கூட? மேஸ்திரி அதுல தான் வீசி நினைச்சா இதுலயுமா? அம்மா என்னம்மா சொல்றாவ? அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சதாப்பா, ஒரு முடிவோட இருக்கா. இப்ப நம்ம என்ன சொன்னாலும் இவளுக்கு புரியாதுப்பா. பின்னால கஷ்டப்பட்டாதான் புத்தி வரும். இவனுங்கெல்லாம் எங்க தெரிந்து போறானுங்க? ஏன்டா இப்படி மானம் கட்டு போய் அலையறீங்க? கொஞ்சம் கூட சூடு சொரணே கிடையாது அவங்களுக்கு. இருந்திருந்தா தான் நம்மளை விட்டு ஓடிப்பாங்களே. தெரியாம தொட்டேன். செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டு ஒன்றும் தெரியாத மாதிரியே நிற்கிறாங்க பாரு. இவங்க நடிப்புக்கு எவனும் ஈடு கொடுக்க முடியாது போல இருக்கு. இதில் இவருக்கு லவ் வேற, இவனையும் ஒருத்தி கட்டிக்கிறேன்னு சொல்லி துணிச்சல வந்து நிற்கிறா பாரு. யோ என்ன பண்ணலாம்? இந்த 5 ஐடி ஸ்டாஃபையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து பம்பாய் மாதிரி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். கப்பல்ல பம்பாய் வெளிநாட்டுல இருக்கா இல்லையா? லூசு. நம்ம நாடு கூட பம்பாய் சேர்ந்துருச்சா எனக்கு சொல்லவே இல்ல. ஏய் 5 பேர் இந்த ஏரியா பிசாவடா. சேட்டை பண்றீங்களா? சேட்டை. இனிமே என் லிமிட்டுக்குள்ள உங்களை பார்த்தேன் ஆயுசுக்கு கழுதிக்க வச்சு விடுவேன். ஆளுகளே மூஞ்சலையும் பாரு. மாமூலவங்க இவனுங்க நம்மள தேடி வரானுங்க. என்ன தொலைவு இல்ல, நம்ம ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதா போச்சே. சரோஜா அடுத்து என்ன பண்ணலாம்? இவனுங்களை இப்படியே கூட்டு போயிரு மேஸ்திரி. ஏரியாக்கார பசங்க ரொம்ப காண்டா இருக்கானுங்க. திரும்ப திரும்ப அந்த பக்கம் வந்துட போறானுங்க. டீசென்டான ஏரியாவை ஒரே நாள்ல கழிச்சி ஆக்கிட்டீங்களாடா.
பத்தரி பொம்பளை புள்ள மண்டையை உடைக்கிறது வீரமாடா வீரமாடா தாடிக்கறா வீரமா என்ன சொன்னாலும் உங்களுக்கு அறிவு வராதரா ஏண்டா நீங்க தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருப்பீங்க நாங்க உங்க பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கணுமா பண்றதையும் பண்ணிட்டு நிக்கிறானுங்க பாரு சொல்ல சொல்ல கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சீங்கல்ல விருது வாங்க வந்து நிக்கிற மாதிரியே நிக்கிறாங்களா இல்ல வில்லங்க பண்ணிட்டு வந்து நிக்கிற மாதிரியே நிக்கிறாங்களா யோ சும்மாரியா எதுக்கு ஏவறீங்க மண்டைய உடைச்சது அவங்க ஏய் இவன் மண்டைய உடைக்க வேண்டியதானே அவங்களை எப்ப பண்ணிருக்காங்க நீங்க எடுத்து கொடுங்க அவெல்லாம் நேத்து தெரிஞ்சதுல அப்படியே வச்சிருக்கேன் சேர்ல ஆடிக்கிட்டே பேசுங்க போலீஸ் ஸ்டேஷன் கலந்தது நானு பஞ்சாயத்து பேசல என்ன டிஸ்டர்பன்ஸ் யாராண்டு போறாங்க நீங்க இல்லைன்னு சொல்லி நான் கொடுங்க சும்மாரியா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எங்கேயாவது ஓடிடுவான்னு பார்த்தா இங்க வந்து நிக்கிற இவ தலையெழுத்தை யாரு மாத்தம் தலையெழுத்தே படிக்க முடியாத அளவுக்கு கட்டு போட்டு விட்டுருக்காங்கல்ல ஒரு பக்கம் முதலாளி டாச்சர் ஒரு பக்கம் இவனுக்கு தொல்லை என்னத்த சொல்லி என்ன செய்யறது என்னம்மா தலை ரொம்ப வலிக்குதா பரவாயில்லைங்கய்யா சரி சரி நான் ஓனர்கிட்ட பேசிட்டேன் இவங்களை சைட்லயே தங்க வை சரியா சரி சரி இதை பாருங்கடா இனிமே எந்த பிரச்சனை இல்லாம ஒழுங்கா இருக்கணும் மீறி ஏதாவது பிரச்சனை வந்தது நான் மனுஷனாவே இருக்க மாட்டான் உங்க நல்ல நேரம் மன்னிச்சிட்டார் இல்ல கொலை பண்ணிருப்பார் போங்கடா ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறீங்களா சேர ஆட்டோ கூட்டு போறேன் போயா காசு ஆட்டோவுக்கா இல்ல செட்டப் போயிட்டு வரீங்க பாத்து போமா எங்களுக்கு என்ன சம்பளம் போட்டு தர என்னடா புதுசா இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க தலைக்கு ஒரு நாளைக்கு 420 ரூபாய் அது ஒருவேளை பாக்குறவங்களுக்கு நாங்களே கம்பி கட்டுறோம் சென்ட்ரிங் போடுறோம் கட்டணம் கட்டி பூச்சு பூசுறோம் பில்டிங்ல கடைசியில எலக்ட்ரிஷியன் வேலை பாக்குறது நாங்க தான் ஒரு ஆளு சம்பளம் கொடுக்குற எப்படி மாமா அப்ப ஆளினால் அழகராஜா இப்ப என்னதான் பண்ணலாங்கிற டேய் சொல்ற எங்களுக்கு ஒரு ஆள் சம்பளம் தான் தருவீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை தான் செய்வோம் ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு கூலி இருக்குல்ல அதை கொடுங்க செய்யறோம் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சோடனே பல கேள்வி கேட்கறது பாரு டேய் தெனம் இந்த பில்டிங்ல பப்பரப்பான்னு படுத்து தூங்குறீங்களே அதுக்கு வாடகை யாரா கொடுப்பா நாங்க பிளாட் பாரத்துல படுத்துட்டு கூட வேலை செய்வோம் சொல்லும் போது அதுவும் கேக்குறது இல்ல கேக்குறத சொல்லு கொண்டு தொட்டுக்க கறி செஞ்சு தரேன் இருக்கிற வரைக்கும் அவ எனக்கு கிடைக்க மாட்டான் ஒரு முக்காப்புல கரிய வச்சுக்கிட்டு இந்த சம்மன் படுத்துற பாடு தாங்க முடியலையே உன்னை கொன்னுட்டாவது அவளை தூக்கலாம் பா நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடந்துடல இருக்கிறதெல்லாம் பத்திரமா இருக்குடி உனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து அழகு பார்த்தனே இப்ப போய் அந்த பிச்சைக்கார பயல பார்த்து அழுகிறியே அம்பாளி பரம்பரை அப்படியே அள்ளி கொடுத்துட்டாரு டேய் 6 மாசமா இவளுக்கு நான் அப்பாயிலும் அவுச்ச முத்தி வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணா நீ 5 நிமிஷத்துல முறுக்கு வாங்கி கொடுத்து இவளை ஓமக்க திருப்பியடா நாசமா போறவனே போடா முட்டாப்பழ ஆப்பாயிலும் அவுச்ச முட்டைமாடா இப்ப முக்கியம் அன்னைக்கு பாப்பா ட்ரிங்க்ஸ் அடிக்கல சைட் டிஷ் இல்லைன்னு கதறிடுச்சு நான் தான் முறுக்கு வாங்கி கொடுத்து நறுக்குன்னு கரெக்ட் பண்ணேன் தெரிஞ்சுக்க யோ சுமாருங்கய்யா நானே அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா இப்ப அரசனுக்கு சரியாவுமா புருஷனுக்கு சரியாவுமான்னு தெரியாம கிடந்து தவிச்சிட்டு கிடக்க நீங்க வேற என்னங்க சத்தம் போச்சுரும் 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 போச்சுரும்
என்னம்மா யோசிக்கிற? ட்ரீட்மெண்ட் செலவு 2 லட்சம் இருக்கு, அதை கட்டிட்டு இந்த 2 டம்மி அழிச்சுட்டு போங்க. ஐயோ, இவன் டூப்ளிகேட் டாக்டர். இந்த ஆள் வசூல் ராஜா MBBS தான். இதுங்களுக்கு எங்க இருந்து நான் 2 லட்சம் கட்டுறது? டாக்டர். என்னம்மா? எதுக்கு யாரு கூப்பிடுற? இது உங்க ஓன் ஹாஸ்பிடலா? எஸ் ஆஃப் கோர்ஸ். ஆஹா, அப்ளிகேஷன் போடுறாளா? இன்னில இருந்து இது நம்ம ஹாஸ்பிடல். அப்படியா சொல்ற? ஐயோ, கொஞ்சி கொஞ்சி பேசாதரா, உன்னை நடுத்தரில் விட்டுருவா. ஆ நர்ஸ் சார், இந்த 2 வெஸ்டர்னு டிஸ்போஸ் பண்ணிடு. ஓகே சார். எதுக்கு 2 மணி நேரம் கழிச்சே பண்ணு? சரிங்க. நானா காமமும் கண்ணை மறைத்ததா டாக்டர்? செவ்வாழை தோட்டத்தில் சீட்டாடும் குரங்கை கூட்டு போலாமா? மடை தானாக உடைந்ததா, இல்லை நீங்கள் உடைத்தீர்களா டாக்டர்? என்னப்பா மேகம் இருட்டிக்கிட்டு வர்றத பார்த்தா 10 நாளைக்கு மழை கொட்டோ கொட்டும் கொட்டும் போல இருக்கு. ஆமா, போய் வாய கழுவு. 10 நாளைக்கு மழை பெஞ்சா நாங்க சோத்துக்கு என்ன சிங்கி அடிக்கிறது? என்னடா நடிக்கிறீங்க? உங்களுக்கு தான் ஆவும்னா உதவி செய்யறதுக்கு சின்னமா வர்றாங்கல்ல, செய்யறாங்கல்ல, நாங்க தான் பாக்குறோம்ல. அவங்களே இப்பதான் தெரிஞ்சிருக்காங்க இவர் கூட சேர்ந்த மறுபடியும் கெடுத்துல வச்சிருவாரு. வேலை முடிஞ்சா வீட்டுக்கு போகாம என்ன வெட்டி பேச்சு. வாங்கம்மா வாங்க. என்ன அஞ்சல, வேலை எல்லாம் முடிஞ்சா? இப்பதான் முடிஞ்சு. என்ன அங்கிள், சிமெண்ட் முட்டை இருக்கிற ரூம் எல்லாம் சேஃப்டியா முடியாச்சா? அது வந்து முடியாச்சு முடியாச்சு. மிஸ்டர் தொப்ளான், அவங்க க்வெஸ்சன் கேட்டது என்கிட்ட. பதில் யா சொன்ன? என்ன அங்கிள்? ஓ அப்படிங்கறீங்களா? எங்க 3 மாசத்துக்கு முன்னாடி 2 டன் இரும்பு காணா போச்சு, அது எங்க போச்சு எப்படி போச்சுன்னு சொல்றா பாக்கலாம். நான் யா சொன்னோம் அங்கிள்? ஒண்ணுமே புரியல உலகத்துல, என்னமோ நடக்குது, மர்மமா இருக்கு. அங்கிள், அருவா விட்டு உனக்கும் இருக்குடா மச்சக்கால. இந்த விஷயத்துல நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னம்மா? அப்பா காலையிலேருந்து டென்ஷனாகவே இருக்காரு. உங்க கூட கூட கொஞ்சம் கோமா பேசுற மாதிரி தெரிஞ்சது. ஏதாவது பிரச்சனையா அங்கிள்? தினம் பேசுற மாதிரி ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம், இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? என்னத்தம்மா சொல்றது, எல்லாம் உங்களால தான். என்ன இல்லையா? அசோசியேஷன்ல அந்த விருமாண்டி பையன் ஐயாவை கிளிகிளின்னு கிழிச்சு போட்டான். உங்களுக்கும் அந்த அச்சு பையலுக்கும் ஏதோ லவ்வாமே. ஐயா ரொம்ப அசிங்கப்பட்டுட்டாரு. தெரியாம தான் கேட்குறேன், நீங்க பண்ற லவ்வுங்கிறது வதந்தியா இல்ல டீப் லவ்வா? வதந்தின்னா ப்ராப்ளம் இல்லை, ஆனா டீப் லவ்னா எனக்கு செட்டில்மெண்ட் தான். டீப்பா? டீப்பே தானா? டீப்புன்னா எனக்கு ஆப்பு. பங்காளி சிக்கனை கடி பங்காளி. ஒரே நேரத்தில் சிக்கனையும் மட்டனையும் எப்படி சேர்த்து சாப்பிடுறது? அது என்ன பங்காளி, இந்த கையில ஒண்ணு அந்த கையில ஒண்ணு எடுத்து கடிக்க முடியாதானே? ஐயோ பங்காளி, உங்க பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஐட்டம்ல அப்படியா? சும்மா கூச்சப்படமா கடி பங்காளி. நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தது நம்ம அல்ல கைகளே எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுது. இன்னொரு தடவை வச்சு அழகு மயில நானாவது வச்சிருந்திருப்பேன். டாக்டரோட பத்தி விட்டேன்.